ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி கேமர். இன்றைக்கி இந்த வீடியோ தான் போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம சிறுவருக்கு நான் ஈவெண்ட் வரப்போகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைக்கு நம்ம சிறுவருக்கு என்ன ஈவெண்ட் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ராயல் இன்றைக்கி வந்து அப்டேட்டை முடிஞ்சு கோல்டு ராயல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோல்டு ராயல் வந்து ஸ்பே வெக்கேஷன் அப்படிங்கிற ஒரு பண்டில், ஓகேவா? இந்த லாக்டவுனில் யாரும் ஸ்பேக்கு போக மாட்டாங்கன்னு இவனுக்கு வந்து இந்த பண்டில் விட்டுருக்கானுங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, ஓகேவா? இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் எல்லாம் எப்படி போவீங்க அப்படின்னு போட்டு இந்த ஒரு பண்டில் விட்டுருக்குறாங்க, ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த லக் ராயலில் இந்த ஸ்பின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறானுங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே, நாளைக்கு நம்ம சிலருக்கு என்ன ஈவெண்ட் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் பேர் வாயிலேன்னு வரைய மாட்டேங்குது. ஹேங், ஐயோ, இந்த ஒரு கேரக்டருங்க, ஓகேவா? இந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு 200 டைமண்டு இல்லைன்னா 100 டைமண்ட் டாப்அப் பண்ணுற மாதிரி வரும். 300 வராது, 100 இல்லைன்னா 200 டைமண்ட் டாப்அப் பண்ணுற மாதிரி வரும். இந்த கேரக்டரோட பவர் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா, ஓகேவா, இது வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்கில்லு, ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கு வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 80 ஹெச்பி கிடைக்கும். லெவல் 6 வரலும் பண்ணால் எவ்வளோன்னு தெரியலை, பட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 80 ஹெச்பி வந்து இந்த கேரக்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 80 ஹெச்பி வந்து ஒரு 10 செகண்ட்ஸுக்கு இருக்கும், ஓகேவா? சப்போஸ் எவனையா சுட்டுட்டு இருக்கும்போது உங்கள் ஹெச்பி கம்மியாகிடுச்சு அப்படின்னா, இதை நீங்கள் டக்குன்னு ஆக்டிவேட் பண்ணி இந்த 80 ஹெச்பியை வச்சுக்கலாம். இது ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ வால் போட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ப்ளூ வால் வந்து 40% வந்து டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணும் ப்ளூ வாலை உடைக்கிறதுக்கு, ஓகேவா? நீங்கள் வந்து இந்த கேரக்டர் போட்டு நீங்கள் ப்ளூ வாலை சுட்டிங்கன்னா 40% டேமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ளூ வாலில் விழுவோம். அப்போ ப்ளூ வால் வந்து டஃப் நாலேஜ் போயிடும், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்டில் 500 டேமெண்ட் டப்பப் பண்ணால் எடுத்துடலாம், ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் வந்து அந்த கேரக்டருக்குன்னு ஒரு கிரியேட் வரும், எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சரஸ் அப்படின்னு ஒரு கிரியேட்டு. அதில் பார்த்தீங்கன்னா M1887 ஸ்கின் இருக்குது, ஓகேவா? M1887 வெக்டார் AWM P90 ஸ்கின் இருக்குது. M1887 பொறுத்த வரைக்கும் ரிலோடு ஸ்பீடும் அக்யூரஸையும் சிங்கிள் அப்கிரேடு, மூமெண்ட் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் கம்மி. இது அவ்வளோக்கு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிட்டுருங்க. பாய், குட் நைட்.